வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நான் வீடியோவே போடலை. ஸோ பொங்கலுக்கு முன்னாடி போட்டது, அதுக்கப்புறமா நான் அந்த சேனலில் தான் போட்டுட்ருக்கேன். இந்த சேனல் பக்கமே வரல. ஸோ பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் கிசுகிசுக்கள் நடந்த காரணத்தினால் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒத்தி வைக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா கலை இறங்கியாச்சு, வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட போகிறோம். ஸோ இன்றைக்கி நாம் எந்த கேமை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேங்ஸ்டர் நியூயார்க் அப்படிங்கிற இந்த ஒரு கேம் தான். ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலை மொபைலில். ஸோ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த கேம் எப்போ ரிலீஸ் ஆகும், எப்படி ரிலீஸ் ஆகும், இந்த கேம் வந்துச்சுன்னா என்ன நல்லா மாற்றங்கள் ஏற்படும் மொபைலில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடலாம் பார்க்க போகிறோம். ரிலீஸ் ஆகாத கேமை ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வச்சு செய்கிற நிகழ்ச்சிக்கு பேர் தான். ஓகே கைஸ், கேங்ஸ்டர் நியூயார்க். ஸோ இந்த பேரை கேட்டவொன்னே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு, எதுக்கு எப்போ பார்த்தாலும் கேங்ஸ்டர் கேங்ஸ்டர் கேங்ஸ்டர்னு சொல்லிட்டு கேங்ஸ்டர் கேமே தயாரிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நாங்கள் சின்ன வயசுலேருந்து விளாடிட்டு இருக்கோம். என்ன கேம்னா அந்த ஜிடிஏ வைஸ் சிட்டி, ஜிடிஏ 3, ஜிடிஏ சான் அண்ட்ரைஸ், அதுக்கப்புறமா இப்போ நம்ம கேம் லாஃப்ட் கிரியேட் பண்ண கேங்ஸ்டர் வெகாஸ், கேங்ஸ்டர் நியூ ஆர்லியன்ஸ்னு சொல்லிட்டு எல்லா கேம்ஸுமே கேங்ஸ்டர் தான். ஸோ எதுக்காக அந்த கேங்ஸ்டரே பிடிச்சி தொங்குறானுங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ கேம் லாஃப்ட் கிரியேட் பண்ணிக்கிற அடுத்த கேமான கேங்ஸ்டர் நியூயார்க் அப்படிங்கிற இந்த கேமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் சப்ஜெக்ட் தான். நியூயார்க்கில் நடக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமாக இருக்க போகுது. ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த ஒரு கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பிசிக்கு வந்துருச்சு. ஓகேயா? ஸோ பிசி கேம் பிளேலாம் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாகவே இருக்குது, தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சக்க போர்டு போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கேம் லாஃப்ட்லேருந்து வந்த ஒரு கேம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏன்னா மொபைலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் வெகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேம் கிரியேட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இம்ப்ரெஷன் இல்லை, பட் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா பங்கமாக வந்து இந்த கேம் நல்லாயிருக்கும், எல்லாம் ஏற்றி விளாடி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் நான் இந்த கேமை ஏற்றி விளாடி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கும்போது இது அவ்வளோக்கா ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கு மாறுதலாக இப்போ வந்திருக்க கேம் தான் கேங்ஸ்டர் நியூயார்க் அப்படிங்கிற இந்த ஒரு கேம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேம் லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க, இப்போதைக்கு பிசிக்கு விட்டுட்டாங்க. ஓகேயா? ஸோ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாகவே இருக்குது. பட் மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட அதாவது 2022 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துடும், அதாவது ஜூன் மாதத்துக்குள்ளே வந்துடும் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்துச்சுன்னா நல்லாவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா கேங்ஸ்டர் வெகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 2 GB நினைக்கிறேன் கேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 GB அல்லது 4 GB போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம பப்ஜி கால் ஆஃப் டியூட்டில 4 GB இருந்துச்சு, பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஏற்றி விளாண்டாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம சேனல்லிருந்து வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஆகும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மொபைலில் ஒரு நல்ல கேம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பிசியில் கூட வேணால் ஒரு குறை இருக்கலாம். ஸோ பிசியில் வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இப்போ விளையாடியாச்சு, புதுசாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லலாம். பட் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேங்ஸ்டர் கேம்ஸ்லாம் வரும்போது நல்லாவே வந்து ரன் ஆகும், இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இன்னொரு எனக்கு இருக்கிற டவுட்னா அந்த கேங்ஸ்டர் ஏன், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டவுட்டு. எப்போ பார்த்தாலும் கேங்ஸ்டர் கேங்ஸ்டர் கேங்ஸ்டர்னு சொல்லிட்டு எதுக்காக அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க? ஸோ தமிழ் சினிமாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க படங்கள் கேங்ஸ்டர் சப்ஜெக்டே தான். எதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் ஏன் வச்சுட்டுருக்காங்கன்னு தான் சொல்லி தெரில. ஸோ நிறையா ஃபேமிலி கேம்ஸ்லாம் தயாரிக்கலாம். ஃபேமிலி கேம்ஸ் மீன்ஸ் அண்ணாத்த படம் மாதிரி கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு ஃபேமிலியோட சேர்ந்து விளாடுற மாதிரியான கேம்ஸ்லாம் தயாரிச்சாங்கன்னா அது நல்லா போகும் அப்படிங்கிறது என்னோட ஐடியாவே இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18+ கேம்ஸை தான் இவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ கேம் லாஃப்டாக இருந்தாலும் சரி, ராக்ஸ்டார் கேம்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாராலையும் விரும்பப்படுற முக்கால்வாசி பேரால் விரும்பப்படுறது அந்த 18+ கேங்ஸ்டர் சப்ஜெக்ட் கேம்ஸ் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. பட் சின்ன பசங்க விளாட்ற மாதிரி ஃபேமிலியோட சேர்ந்து விளாட்ற மாதிரியான ஏதாவது கேம்ஸ் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா புது ட்ரையாக இந்த கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு அமையும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம், கேங்ஸ்டர் எதுக்காக இவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கேங்ஸ்டர்னா வெட்டி குத்து, அப்புறம் ஷூட் பண்ணுறது, கன்னில் ஷூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எக்கச்சக்க பேரை கொள்வது, இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காலாகாலமாக கேம் வருது. பட் இந்த கேம் லாஃப்ட் ஏன் புதுசாக யோசிக்க மாட்டேங்கிறாங்க? ஸோ ராக்ஸ்டார் கேம்ஸ் தான் அந்த ஜேர்னி பண்ணிட்டாங்க, விடுங்க, அவங்களோட ஜேர்னியே வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் தான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கொண்டு வர முடியும். கேங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுவாங்க, கேங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் கத்தி எடுத்து பொருள் எடுத்து போடுவானுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணுற மாதிரி ஒரு கேம் வந்துச்சுன்னா பெருசாக விரும்புவாங்களா அப்படிங்கிறது தெரில. ஸோ இப்போ நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் போன்ற ஷூட்டிங் கேம்ஸ் தான் விரும்புகிறோமே தவிர, அதாவது அதிகமான கேமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் விரும்புகிறாங்க. ஸோ ஒரு சிலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் கேம்ஸ்லாம் தவிர்த்துட்டு சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெரிய மார்க்கெட் எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஷூட்டிங் கேம்ஸ், ரேசிங் கேம்ஸ், கொலை பண்ணுறது, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து கேமில் இன்க்ளூட் பண்ணால் தான் கேம் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான்.
ஸோ அதனாலதான் இந்த மாதிரி கேங்ஸ்டர் சப்ஜெக்ட் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் அப்படி கூட இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இது என்னோட ஒரு பர்சனல் இம்ப்ரெஷன் தான். பட் எப்படி வேணாலும் இந்த முடிவுங்கிறது இவங்க முடிவெடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேங்ஸ்டரை வச்சு தான் கேம் தயாரிக்கணுங்கிற அந்த முடிவு எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கேங்ஸ்டர் நியூயார்க் அப்படிங்கிற அந்த கேம் பெரிய சக்ஸஸ் அடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஸோ பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசியில் ஆல்ரெடி நம்ம ஜிடிஏ 5 இருக்குது, ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 அதை விட்டு தள்ளுங்க, இந்த ஜிடிஏ 5 வாட்ச் டாக்ஸ் 2 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மாஃபியா இந்த மாதிரி வந்து கேம்ஸ்லாம் அவைலபிளாகவே இருக்குது. அதுக்கு நடுவில் தான் இந்த கேங்ஸ்டர் நியூயார்க் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி பெரிய மாஃபியா கும்பல் அந்த மாதிரியான கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கேமாக தான் இந்த கேங்ஸ்டர் நியூயார்க் இப்போ வந்திருக்கு. கண்டிப்பாக பிசியில் இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு 10% தான் சான்சஸ்ஸே இருக்குது பிசியில் இந்த கேம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஒரு கேமோட சைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்ற கேம்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது PS4 கேம்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன கேம் மாதிரி தான் தெரியுது. ஸோ கிராஃபிக்ஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரைலரில் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க, பெருசாலும் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ஜிடிஏ 5 ரீமாடல் வெர்ஷன் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த இது என்ன கேங்ஸ்டர் வெகாஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீமாஸ்டர்ட் வெர்ஷன் பண்ண மாதிரி தான் இந்த கேங்ஸ்டர் நியூயார்க் அப்படிங்கிற அந்த கேம் இருக்குது. என்ன மேப்பு வேறு, அதுக்கப்புறமா அந்த ஸ்டோரி வேறு, கேரக்டர்ஸ் வேறு, அவ்வளோதானே தவிர மற்றபடியெல்லாம் பெருசாலாம் எந்த ஒரு சேஞ்சஸும் கேம்ஸில் வரப்போகிறது கிடையாது. இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த கேங்ஸ்டர் கேம்ஸே எடுத்துகிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரில. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக இதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ராக்ஸ்டர் கேம்ஸாக இருக்கட்டும் சரி, கேம் லாஃப்டாக இருக்கட்டும் சரி, இன்னும் எக்கச்சக்க கேமிங் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி கேம், ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஆரம்பிச்சிட்டாவே கேங்ஸ்டர்ஸ் தான். ஸோ அவனா வந்து பார்த்தீங்கன்னா குத்துறது குடையிறது இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்கானுங்க. எப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நம்ம பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் விரும்பிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் கேம் ரிலீஸ் ஆக அதே விஷயங்களை தான் விரும்புகிறோமே தவிர புதுசாக நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணணும் ஆசைப்படுறதும் கிடையாது. அவங்களும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ பட் எதுக்காக இந்த கேம்ஸை ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டோரி டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ ஜிடிஏ YCTயை கம்பேர் பண்ணும்போது ஜிடிஏ சான் அண்ட்ரைஸோட ஸ்டோரி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டோரி பெட்டராக இருக்கும். ஸ்டோரிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே தெரியுது. ஸோ ஒரே கேமை திருப்பி விளாடுறதுக்கு பதிலாக அந்த ஸ்டோரியை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டு மிஷன்ஸ் எல்லாம் ஒரே மிஷன்ஸ் தாங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், லைனாக எல்லா கேம்ஸும் செக் பண்ணி பாருங்கள், சேம் மிஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ போய் ஒருத்தனை கொண்டுட்டு வரணும், இல்லைனா போய் ஒருத்தனை ஷூட் பண்ணிட்டு வரணும், இல்லைனா போய் ஏதாவது ஒரு டேங்கை திருடிட்டு வரணும், ஒரு காரை திருடிட்டு வரணும், இந்த மாதிரி ஏதாவது சேம் மிஷன்ஸ் தான் திருப்பி எல்லா கேம்ஸ்லையுமே வந்துட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கேம்ஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு புதுசாக வேறு மாதிரி அந்த டேல் ஆஃப் 2 சென்ஸ் அதை பார்த்தோம் தெரியுமா, பிரதர்ஸ் ஏ டேல் ஆஃப் 2 சென்ஸ்னு ஒரு கேமு. ஸோ இது மாதிரி இனோவேட்டிவாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் வளரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூலமாக தான் வளர வைக்கணும். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் டெவலப்பர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா. ஸோ நம்ம ஊரில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியல, கண்டிப்பாக இருக்கிற சான்ஸ் கம்மி தான். பட்டு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் சைடில் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனோவேட்டிவாக யோசிச்சு இந்த கேங்ஸ்டர் சப்ஜெக்ட்லாம் தூக்கி வீசிட்டு ஸோ புதுசாக இந்த டேல் ஆஃப் 2 சென்ஸ் மாதிரி புதுசாக ஒரு கேமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேம் சக்ஸஸ் அடையிறதுலாம் 100% வந்து பார்த்தீங்கன்னா நான் உறுதி அளிப்பேன். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ நல்ல நல்ல கேம்ஸ் வரும்போது தான் இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி நல்லா வளரும். ஸோ கேமிங் இண்டஸ்ட்ரி வளரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையும் கூட. ஸோ இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த கேங்ஸ்டர் நியூயார்க் அப்படிங்கிற இந்த கேமுக்கு யாரெல்லாம் மொபைலில் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ யாரெல்லாம் பிசியில் ஆல்ரெடி ஏற்றி விளையாடிட்டீங்க, உங்களுக்கு ஸ்டோரிலாம் தெரியும் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ வாழ்க தமிழ், வளர்க்க கேமிங் இண்டஸ்ட்ரி. ஸோ டாடா பாய்ஸ், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.